வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலானுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒரே ஒரு பெரிய முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், புளி, கொஞ்சம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு 2 ஸ்பூனு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. ஒன்றா தான் போட போகிறோம். 2 சின்ன சைஸ் தக்காளி, 2 வரமிளகாய், கொஞ்சம் தேங்காய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதும் முள்ளங்கி போட்டுக்கோங்க. முள்ளங்கி நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு கொஞ்சம் நிறைய எடுத்துருக்காங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். போட்டுக்கலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு, வரமிளகாய். மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க. கூடவே முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நல்லா வணங்கி இருக்குப்போ. இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டால் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அவங்களும் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா ஃப்ரீயாக யூரின் போகலாம். குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முள்ளங்கி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியை அரைச்சி கொடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருப்பீங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். இப்போ நல்லா வணங்கிடுச்சுங்க. கூட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை போட்டு நம்ம நல்லா வணக்க வேண்டாம், ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அந்த சூட்லேயே அது வணங்கிக்கும். இப்போ சூடு ஆறுனதுங்க, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடுவோம். பாருங்கள், இப்போ முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கள ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுவும் வெள்ளை முள்ளங்கி எடுத்துக்கோங்க, அதில் தாங்க சத்து இருக்குது. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.